ஸ்தாபிக்கப்பட்டவர். லட்சியத்தேவர் மைக்ரோவுடைய முதல் மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர், கழகத்துடைய கருவூல காப்பாளர் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முப்பெரு விழாவில் இன்றைக்கு 54 ஆண்டுகள் கடந்து பொதுவாழ்வில் பொன்விழா காணுகின்ற நம்முடைய நாயகர் வங்கக்கரையிலிருந்து மொழியாக்காடு வரை களம் செலுத்திய 2 கப்பலோட்டிய தமிழர், அலுவல் போனால் போகட்டும், சலுகையில் போனால் போகட்டும், தலைமுறை கோடி என்ற என் தமிழ் விடுதலை ஆகட்டும், போனால் என் உயிர் போகட்டும், என் புகழ்வுடன் தான் ஆகட்டும், தேனாளான செந்தமிழ் தான் திக்கத்திலே ஒன்று நிற்கட்டும், பிள்ளை பிறந்தே யாருக்காக கெட்ட தமிழ்மொழியின் போருக்காக உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயிரில் தமிழ் சீருக்காக என்று வாழும் கரைகிடந்த தமிழருக்கெல்லாம் கலங்கரை விளக்கம், திராவிட பேரியக்கத்தின் சுவாச காற்றாம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சோர்வில்லா சுமை தாங்கி சிங்கள வெளிநாய்களின் துப்பாக்கி டோட்டாக்களுக்கு டாட்டா காட்டிய வாழும் புரட்சி தலைவர் திராவிட ரத்னா அன்பு தலைவர் வைகவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முப்பெருவிழா மாநாட்டு நிகழ்ச்சியில் காலை அமர்வில் உரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற பாசத்திற்குரிய வேல்முருகன் அவர்களே, எஸ்சிபி கட்சியுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய ஜெகநாத் பார்வதி அவர்களே, இந்திய தேசிய லீகுடைய தலைவர் பாசத்திற்குரிய பசீர் அகமது அவர்களே, இனமான இயக்குனர் புகழேறி தங்கராஜ் அவர்களே, அன்றுக்குரிய தியாக அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று தலைவர் வைகோ அவர்களுக்கு வாழ்த்து கூற வருகை தந்திருக்கின்ற திராவிட இயக்கத்தின் வாழையடி வாழையாக வந்த மரபில் இன்றைக்கு பிஏடி பல்கலைக்கழகக்கூடிய வேந்தராக விசுவாசத்தின் மறுபெயர் விசுவநாதன் என்று சொல்கின்ற பதத்தில் இன்றைக்கு தலைவர் வைகோ அவர்களை வாழ்த்த வருகை தந்திருக்கின்ற அதன் பிஏடி விசுவநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உரை நிகழ்த்திருக்கின்ற பிற்பகல் அமர்வில் பங்கேற்கின்ற இனிய தலைவர் பெருமக்களே, இந்த மாநாட்டின் துவக்கத்தில் பாயும் புலியை கொடியில் பதித்து இமய கொடுமுறையில் பறக்கவிட்ட சோழ பிரிவினருடைய வாரிசாக மறுமலைசிராவிட முன்னேற்ற கழகத்தின் வைகர இருட்டையின் செங்கத ரகைப்பை முனைத்து காட்டுகின்ற முப்பரிமாணம் கொண்ட இருவண்ண கொடியை உயர்த்திருக்கின்ற கழகத்துடைய துறை பொதுச் செயலாளர் அண்ணன் துரை பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அறிவாசா தந்தை பெரியாருடைய படத்தை திறந்து வைத்திருக்கின்ற பாசத்திற்குரிய அண்ணன் செந்திலன் அவர்களே, பேருந்து அண்ணாவுடைய படத்தினை திறந்திருக்கின்ற அண்ணன் டிஆர்ஆர் செங்குட்டன் அவர்களே, நிகழ்ச்சியில் பேருந்து அண்ணாவுடைய சுடர் ஏற்றி இருக்கின்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஏ கே மணி அவர்களே, பெரியார் புகைப்பட கண்காட்சியை திறந்திருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் அண்ணன் வீரபாண்டியன், தந்தை பெரியார் பெண்ணாவுடைய தலைமாணாக்கியன் பெரிய அண்ணாவுடைய புகைப்பட கண்காட்சியை திறந்தவர் மட்டுமல்லாமல் அந்த காட்சிப்படத்தில் ஒரு காட்சியாக இருந்திருக்கின்ற மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணன் அவர்களே, பாசத்திற்குரிய மூத்த வழக்கறிஞர் தேவதாஸ் அவர்களே, மருத்துவர் ருகையா அவர்களே, இந்த மாநாட்டின் வெற்றிக்காக அண்ணன் கணேசமூர்த்தி அவர்களுடைய காட்டிய திசையில் களமாடி இருக்கின்ற மாநாட்டு செயலாளர்கள், கழகத்துடைய உயர்நிலை உறுப்பினர் அண்ணன் ஆர் டி மாரியப்பன், அண்ணன் டி என் குருசாமி, மோகன்குமார், செந்தில்குமார், அட்டாரி ரஞ்சன், கபினி சிதம்பரம், வழக்கறிஞர் குழந்தை வேலு, முருகன், கந்தசாமி, சிவபாலன் உள்ளிட்ட இனிய தோழமைகளே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற மானும் போரிடும் வலிமை புறமுது காட்டாத வீரம், இவன் சாவதற்கு அஞ்சமாட்டான் ஆனால் காரணம் இல்லாமல் சாக மாட்டான் என்ற வார்த்தையை பிரசவித்த முத்தமிழ டாக்டர் கலைஞரனுடைய படத்தினை திறந்து வைப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற கிராம முன்னேற்றத்துடைய கருவூல காப்பாளர் மேனா அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற தலைவர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பெருங்கல்லான ஆர்ப்பரிக்கும் உணர்வோடு தலைவர் தலைவரை காண்பதற்காகவும் அவருடைய உரையை செவிமடுப்பதற்காகவும் பெருந்தலாக இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற
அண்ண கொடுத்த அருமை பலன்களாக அல்லாமல் மாணவியை மண்டியிடாதே வீரமே விழுந்து விடாதே என்ற வார்த்தைக்கு வருடமும் கொடுத்து வாழ்வென்றாலும் விழுவென்றாலும் லட்சியத்தேவர் வைகோ ஒருவருக்காக மட்டும்தான் வாழ்வோம் ஒருவருக்காக மட்டும்தான் விழுவோம் என்று சமதம் ஒன்று கலந்து நின்று பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற புயலின் முகங்களே பூகம்பத்தின் விதைகளே நலிந்து போன ஜனநாயகத்தை மீட்டிடவும் நலிந்து போன பண்பாட்டை புதுப்பிப்பதற்காகவும் மறுமலர்ச்சி மாநாடு என்ன சொல்ல இருக்கிறது என்பதை கூர்த்தீட்டி காத்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, அன்புடைய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். தெற்காசியாகக்கூடிய சாக்ரட்டிஸ் என்று போற்றப்படுகின்ற காஞ்சிபுரத்தின் கரிமாண்டி, தென்னாட்டின் காந்தி என்று வரலாறு ஆராதிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளையும் இங்கே மறுமலைசிராமர் முன்னேற்ற கழகம் என்ற பேரியக்கம் துவங்குவதற்கு 25 ஆண்டு காலம் என்று அது ஒரு வரலாற்று நிகழ்வாக இருந்தாலும் 100 ஆண்டு கடந்த திராவிட இயக்கத்துடைய அடுத்த பரிணாமம் என்பதை நினைப்பிக்கின்ற விதத்தில் திராவிட கருத்தியலின் மூதாதையாக விளங்கியவர்கள் அயோத்திதாச பண்டிதர் 1892களில் திராவிடர் என்கின்ற சொல்லை உச்சரிக்கின்றார். 1912 திராவிட சங்கத்தை திராவிட இயக்கத்துடைய முதுபெரும் தலைவராக இருக்கின்ற டாக்டர் நடேசன் அவர்கள் நிறுவனராக இருந்து பார்க்கின்றார். 1918 தென்னிந்திய நலவரி சங்கத்தை சர்பிட்டி தியாகராயர் டி எம் நாயர் நடேசனார் இணைந்து நிறுவனர்களாக நிகழ்ச்சியை துவங்குகிறார். 1944 இந்த மண்ணை பிறந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தை தோற்றுவிக்கின்றார், நிறுவனராக இருக்கிறார். 1949 பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவுகின்றார்கள். 1972 புரட்சி தலைவர் பொன்முடி செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவியவர். இந்த நிறுவனருடைய வரிசையில் அடுத்த நிறுவனராக திராவிட இயக்கத்துடைய காப்பாளராக மறுமலை திராவிட முன்னேற்றத்துடைய பொதுச் செயலாளர் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் 1994 மறுமலை திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்திருக்கிறார். அந்த நிறுவனருக்கான பொதுவாழ்வு பண்விழா அவர் கண்டிருக்கின்ற இயக்கத்திற்கு வெள்ளி விழா. புயலுக்கு முன்னே நடைபெறுகின்ற பூகம்பமதை போல் எனது மனம் இன்றைக்கு நீச்சலனம் என்று இருக்கின்றது. காரணம் இன்னும் சற்று நேரத்தில் வெடித்து கரைகளிலும் நமது திராவிட பேரியக்கத்தின் சொத்துக்கள் மறுமலர்ச்சியின் வித்துக்களாக விடப்போகின்றன, காவியமாய் வளரப்போகின்றன. முடிவதற்கு என்றே எழுதப்பட்ட கவிதைகளும் அல்லலாம், அழிவதற்கு என்றே ஆக்கப்பட்ட சிற்பங்களும் அல்லலாம். ஆனால் 1000 காலமாய் பற்றாமல் ஓடி மனித ஜீவிதங்களை மாசர கலந்து உயிரையே தன்பரைப்பட்டுக் கொண்டிருக்கின்றதை கொள்கை, அந்த கொள்கையை இந்த நூற்றாண்டில் எடுத்து செல்கின்ற மறுமலர்ச்சி தூதுவராக நம்முடைய அன்பு தலைவர் வைகோவர்கள் தான் இன்றைக்கு களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். மறுமலை சிறாவட முன்னேற்றத்துடைய வரலாறு என்பது உலக வரலாறுகளை தொடர்பு பார்க்கின்ற போது வெற்றிகளும் சாதனைகளும் நிறைந்த அந்த வரலாறுகள், பின்பாடுகளும் வஞ்சங்களும் நிறைந்த வரலாறுகளை மரபு வைத்திருக்கின்றனர். அதில் மறுமலை சிறாவட முன்னேற்ற கழகம் விதிவிலக்கு அல்ல. தலைவர் வைகோவர்கள் காட்டாற்றுகளை நீங்கிருக்கிறார், நெருப்பாட்டில் இன்றையும் அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அடல் பிகாரி வாஜ்பாய் வளர்ப்பு மகனாக இருக்கின்ற அன்பு தலைவர் வைகோவர்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சொன்ன கவிதை, நான் சூறாவளியில் சுடர்களை கேட்டினேன், தலைவர் வைகோ சூறாவளியில் சுடர்களை கேட்டிருக்கின்றார். கடும் புயலில் உழலும் கரங்கள் சுழலும் படங்கள் மருகரை காணும் வைராக்கியம், அந்த கம்பீரத்தோடு மருகரை கொண்டு சேர்க்கின்ற கடமையோடு தலைவர் வைகோ ஒரு மாதிரியாக இந்த களத்தை மறுமலை சிறாவட முன்னேற்ற கழகத்தை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார். மறுமலை சிறாவட முன்னேற்ற கழகம் என்பது தலைவர் வைகோ அவர்கள் 2 குதிரைகளில் சவாரி செய்கின்ற கடமையை செய்து கொண்டிருக்கின்றார். 2 குதிரை என்று சொன்னால், ஒன்று கொள்கை வழி அரசியல், அன்று அடுத்ததாக தேர்தல் வழி அரசியல். கொள்கை வழி அரசியல் என்று சொன்னால், அன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் சொன்னார், நான் எளிதில் கலைந்து விடுகின்ற களிமண் போல அல்லாமல் நதிகளை திசை திருப்பி விடுகின்ற உருகிவிடாத கற்பாறை போன்ற இருந்து
நான் எங்கிருந்தாலும் எப்பேற்பட்ட நற்பிப்பட்டிருந்தாலும் நான் என் நிலையில் நான் மாறமாட்டேன் என்று அந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். இதோ தலைவர் வைத்தவர்கள் இமயம் இடம்பெயரலாம், ஏழு கடல்கள் கலவரப்படலாம், ஆனால் கொண்ட கொள்கையிலிருந்து தந்தை பெரியாருடைய அடிபயிற்று ஒரே ஒரு கிஞ்சிட்டும் அந்த இடத்திலிருந்து மாறாமல் வழுவாமல் இயக்கத்தை தலைவர் வைத்தவர்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார். சமரசம் இல்லாத போராளியாக தலைவர் வைத்தவர்கள் களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். தேர்தல் அரசியல் அது அண்ணா காட்டிய பாதை. அந்த பாதையில் இன்றைக்கு கழகம் ஒரு போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கின்றது. கழகத்திற்கு சக்தி சேகரிக்கின்ற காலம் இது, நம்முடைய வலுவை சேகரிக்கின்ற காலம் இது. அடிக்கப்படுகின்ற போது பந்தும், வளைக்கப்படுகின்ற போது வில்லும், தாக்கப்படுகின்ற போது பாந்து நின்ற போது புலியும் தன்னுடைய சக்தியை சேகரித்துக் கொள்வதை போன்று மறுமலேஸ்வராம முன்னேற்றம் நம்முடைய பாசனையை பலப்படுத்துகின்ற வேலையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். மறுமலேஸ்வராம முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு எத்தனையோ சக்திகள் இன்றைக்கு முயற்சி எடுத்தன. இந்த இயக்கம் கரைந்து காணாமல் போய்விடும் என்று சொன்னார்கள். நான் இந்த மாநாட்டில் ஒன்றை சொல்வேன், மறுமலேஸ்வராம முன்னேற்ற கழகம் ஒரு நதியை போன்று, அந்த நதி சென்று கொண்டே இறுதி பயணத்தை வெற்றியடைமே தவிர அது துவங்கி இடத்திற்கு ஒருபோதும் சென்று சேராது. மறுமலேஸ்வராம முன்னேற்ற கழகமும் தன்னுடைய பயணத்தில் இயங்கு வந்த இயக்கத்திலிருந்து விட்டும் தொட்டும் இணைந்து பணியாற்றுவதை தவிர ஒருபோதும் இந்த இயக்கம் வேறு இடத்தில் கரைந்து காணாமல் போய்விடும் என்ற கடவுளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற மாநாடாக இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது. மறுமலேஸ்வராம முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டதற்கான காரணம் திராவிட இயக்கத்துடைய அடர்த்தியான கொள்கைகளை வென்றெடுக்க வேண்டிய களத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கு நம்முடைய அண்ணன் பந்தல் சிவா அவர்கள் சொன்னார், அற்புதமான 25 ஆண்டுகால வரலாம், 25 ஆண்டுகாலம் அன்று தலைவர் வைத்தவுடன் இந்த களத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். காலத்தின் அவசியத்தை காலம் உணர்ந்து அது காலங்களை கொண்டு விட்டது, கால் நூற்றாண்டு குறைந்து ஓடிவிட்டது. அன்று தலைவரே குடும்ப உறவுகளில் குடும்ப பந்தத்தில் கூட காயங்களும் மனக்கசப்பும் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் உங்களிடம் எங்கள் யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை என்ற கம்பீரத்தோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். மருத்துவ ரோகையா அங்கு எழுதுகின்ற போது சொன்னார், இந்த வாய்ப்பை நான் பெறுவதற்கு நான் என்ன வாழ்க்கை செய்தேன் என்ற வார்த்தையை இங்கே பதிவு செய்தார். மறுமலேஸ்வராம முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக இருப்பதற்கு ஒரு சில பிரார்த்தனைகளை அவர் முன்பறவில் செய்திருக்க வேண்டும். நந்தவனத்தில் பூக்குள்ள எல்லா மலர்களும் தெய்வ சன்னிதானத்துக்கு சென்று சேர்வதில்லை. அதை போன்றுதான் போராட்டங்களும் போர்களும் இருந்தால்தான் மறுமலேஸ்வராம முன்னேற்ற கழகத்தில் தலைவர் வைக்கக்கூடிய தொண்டனாக இருக்க முடியும். நான் யாருக்கு மகளாக பிறக்க வேண்டும் நான் தீர்மானிக்க முடியாது. நான் எந்த ஜாதியில் எந்த மொழியில் எந்த இனத்தில் பிறக்க வேண்டும் நான் தீர்மானிக்க முடியாது, அது விதியின் முறையாது. ஆனால் நான் யாருக்கு தொண்டனாக இருக்க வேண்டும், எனக்கு யார் தலைவனாக இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அந்த இடத்தில் கம்பீரத்தோடும் கர்வத்தோடும் வைகோடைய தொண்டன் என்ற அந்த மமதியோடும் இன்றைக்கு களத்தில் தமிழ்நாட்டில் மறுமலேஸ்வராம முன்னேற்ற கழகம் வந்து கொண்டிருக்கின்றார். தலைவருடைய செய்திகளை தாயகம் சுரேஷ் சொன்னார், தமிழ்நாடு தவறு எடுத்து விட்டது என்ற செய்தியை சொன்னார். நம்முடைய தலைவர் வைக்கவர்கள் தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உறவுகளுக்காகவும் தொப்புள்படி உறவுகளான ஈழத்தவர்களுக்காகவும் வியர்வையை பாசனமாக்கிக் கொண்டு நாள்தோறும் களமாடி கொண்டிருக்கின்றார். அவர் போராடாத நாள் இல்லை, அவர் உறங்குவதே சில மணி நேரங்கள் தான். ஒரு நாடு ஒரு நாட்டில் பிறந்தவன் அந்த நாட்டுக்கு கடமைப்பட்டிருக்க முடியும். ஆனால் ஒரு நாடே ஒருவர் கடமைப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய அன்பு தலைவர் வைத்தவர்களுக்கு தமிழ்நாடு கடன்பட்டிருக்கிறது. நாங்கள் இங்கே பதிய வைக்க விரும்புகின்றோம். இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதற்கான காரணம் இதே மண்ணில் சில மாதங்களுக்கு முன்னால் எங்களுடைய பொதுக்குழு கூடிய பூகம்பமாக தலைவர் வைக்கவர்கள் வெடித்து சிதறினார். காரணம் இணைப்பவர்கள் எல்லையில் வந்து நின்று கொண்டிருக்கின்றார். இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறது, பெரும்பான்மையான மாநிலங்களில் ஆட்சி இருக்கின்றது. மவதியில் கண்மூடுகின்ற காரணத்தினால், அதிகாரம் தன்னை மூடுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சுவர்களும் அங்கு எழுதப்படுகின்றது. கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்று சுவர் விளம்பரம் எழுதப்பட்டிருக்கிறது. கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்று சொன்னால் காவி கூட்டத்தை நான் கேட்க விரும்புகிறேன், தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது கழகம் என்பதை மறந்துவிடக் கூடாது. The son who named his mother என்று அன்றைக்கு ஒரு ஆங்கில எழுத்தாளன் சொன்னார், பெற்றதாய் மகளுக்கு பெயர் வைப்பது அழகு, ஆனால் தாய் திருநாடான தமிழ்நாட்டுக்கு பெயர் வைத்தவர் என்னுடைய அண்ணா. அந்த தமிழ்நாட்டில் நீங்கள் கழகம் இல்லாத ஆட்சி என்று சொன்னால், தமிழ்நாடு இல்லை என்று சொன்னால்தான் அங்கே கழகம் இருக்க முடியாது. தமிழ்நாடு இருக்கின்ற வரையிலும் கழகம் இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. கழகங்கள் என்று நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள்,
பேசிக்கொண்டு வருகின்றீர்கள். மறுபடியும் முன்னேற்ற கடற்கொண்டு அது இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். அதே போலதான் இன்றைக்கு பெரும்பான்மை சிறுபான்மை செய்திகளை இன்றைக்கு ஒவ்வொருவரும் பதிவு செய்து கொண்டு வருகின்றார்கள். டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், பெரும்பான்மை என்பது எது அவருடைய மொழியிலே நான் கேட்க விரும்புகிறேன். குருஷேத்திர யுத்தத்தில், குருஷேத்திரம் என்ற போர்க்களத்தில், குருஷேத்திரம் என்ற ஊரில் பெரும்பான்மை கௌரவர்களை சிறுபான்மை பாண்டவர்கள் வென்றார்கள் என்பதுதான் உங்களுடைய நாட்டுடைய இதிகாசம் சொல்கின்ற செய்தி. மத்ரு என்ற பள்ளத்தாக்கில் ஆயிரக்கணக்கான குறைச்சிகளை எதிர்த்து 313 பேர் முஜாஹிதீனுடன் இணைந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் என்று சொன்னால், அதையும் கடந்து எகிப்தில் 430 ஆண்டுகள் எகிப்தில் அடிமைப்பட்டுக் கொண்டிருந்த இஸ்ரவேலர்களை மீட்பதற்காக தேவதூதராக அனுப்பப்பட்டவன் ஈரெழுத்து மந்திரமாக இருக்கின்ற மோசே. மோசே, நீதான் அடிமைகளை மீட்பதற்காக அனுப்பப்படுகிறாய் என்று சொன்ன போது நானா எப்படி என்று பதில்கிறார். உன் கையில் எண்ணெய் இருக்கிறது, தனி என்று சொல்லுகிறார். கீழே இருந்த தனியை போடு என்று சொன்ன போது அது பாம்பாக மாறுகிறது, வாழைப்பிடி மீண்டும் கொம்பாக மாறுகிறது. இதை எகிப்துடைய பாவங்களுக்கு சொல், இது என்னுடைய கட்டளை என்று சொல் என்று சொல்லிவிட்டாங்க அனுப்பப்படுகிறார். சென்றவன் அதிசயங்கள் நிகழ்த்துகிறார். ஆனால் கொண்டு வருகின்ற போது இறுதியாக ஒரு இடத்தில் செங்கடலுக்கு முன்னால் நதியிலே வெள்ளம், கரையிலே நெருப்பு என்று சொன்னதைக் கொண்டு இரண்டுக்கு இடையில் தகிப்பு என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் ஒரு பக்கம் கடல், மறுபக்கம் 600 படையர்கள் கொண்ட பாரோனுடைய பெரும்படை நின்று கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு நிலையை கொண்டு வந்து சேர்த்து விட்டாயே என்று இஸ்ரவேல் கலங்கிய போது கவலைப்படாதீர்கள், இதோ என் கையில் இருக்கின்ற தடி கொண்டு மீட்பன் என்று தடி அடித்து செங்கடலை விளைவிக்கிறான். செங்கடலை கடந்து இஸ்ரவேலர்கள் கரை சேர்ந்ததற்கு பின்னால் பார்வோனுடைய 600 ரதங்கள் உள்ளே செல்கிறது. கடைசி இஸ்ரவேலன் சென்றதற்கு பின்னால் செங்கடல் மூடி ஜலசமாதி ஆனது என்பதுதான் வரலாறு. அந்த தடியை இங்கே சொல்வதற்கான காரணம், தாடிக்காரன் கையில் இருக்கின்ற தடி கொண்டு மோடி கூட்டத்தை இந்த மண்டிலிருந்து விரட்டி அடிப்பதற்கான உத்வேகத்தை கொள்வதற்காக நாம் ஈரோட்டில் கூடியிருக்கின்றோம். மர்மேஸ்வரன் முன்னேற்றத்துடைய பயணம் தெளிவானது, மர்மேஸ்வரன் முன்னேற்றத்துடைய நோக்கம் புனிதமானது. இந்த இயக்கத்தை முன்னெடுக்கின்ற களத்தில் நாம் ஒவ்வொருவரும் தலைவர் வைப்பவருடைய நம்பிக்கைக்குள்ளாக நாம் களமாடிக் கொண்டிருக்கின்றோம். தலைவர் பெருமக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். முப்பர் விழா மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த மாநாட்டின் வெற்றிக்காக ஓடி உழைத்த காலங்களுக்கு, ஒத்துழைத்த கரங்களுக்கும் நன்றி மரலை நான் காணிக்காக் கொள்கிறேன். கொஞ்சம் குடிந்து உடைய காதலை பாருங்கள், அது மாசப்பலகளால் புடைக்கப்பட்டும் என்ற செய்தியை சொல்லி இதோ உலகம் உறங்கிக் கொண்டிருந்த போது இவர் ஒருவர் மட்டும்தான் விழித்துக் கொண்டிருந்தார். மனிதரையாவது மயங்கி கிடந்த போது இவர் ஒருவர் மட்டும்தான் தெளிவோடு இருந்தார். வாழ்வை சாவாக்கிக் கொண்டவர் மத்தியில் இவர் மட்டும்தான் சாவையை வாழ்வாக காட்டிக் கொண்டிருந்தார். 10,000 கல் நிலப்பரப்பை இருள் கம்பி கொண்டிருந்த போது இந்த ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் எரிந்து கொண்டிருந்தது. குழம்பி நாட்டுப்படுத்து போன குட்டையை இந்த ஒரே ஒரு மீன் மட்டும்தான் தூய்மைப்படுத்திக் கொண்டிருந்தது. 5-5 மாண்ட மனத்திலே இந்த ஒரே ஒரு தலைதான் நிமிர்ந்துகின்றது. வானத்தை நோக்கி நீண்டு கொண்டிருந்த 900,000 கைகளுக்கிடையே இந்த இரண்டு கையில் தான் மனித நோக்கி நீண்டு கொண்டிருந்தது. ஒளியெழுந்து போன 900,000 கண்களுக்கிடையே இந்த இரண்டு கண்கள் தான் வேர்வை வீசிக் கொண்டிருந்தது. சதி நடப்பதை விதியை நம்பிக்கொண்டிருந்தவர்கள் இவரை வேடிக்கையாக பார்த்தார். நீ யார் தெரியுமா? உரத்த குரலில் கேட்டார். இவர் யார்? ஒரு ஆச்சரியமாக பார்த்தார். போட்டுவோர் குறைந்தனர், துணைப்போர் புறப்பட்டனர். ஆற்றுவார் இல்லாத அருந்த சமுதாயம் மாற்று மனம் கொடுத்த வேலையில் போட்டுவோர் தம்மை முந்தி புண்மை புறப்பட்டது. அவர் மெல்ல நகைத்தார், அதில் உள்ளம் நகைத்தது. அருந்து வீசலில் அலட்சியம் புறப்பட்டது. பகைவரையும் பண்போடு நோக்கினார், வினாக்களுக்கு விடையும் தந்தார். இவரை நம்பாத பகைவரை தண்டலம் எடுத்தது, நம்பிய பகைவரை தண்டலம் எடுத்தது. தூங்குவது போல் அடிப்பதை விட்டுவிட்டு உண்மையில் தூங்குவதை எழுப்ப புறப்பட்டார். நினைத்த நடப்பது நடக்கட்டும், நினைத்தது சொல்கின்றேன். தூய்மையை சுமந்தவர் குனிந்து நடந்தார். குனிந்தவர் ஒரு காலத்தும் உள்ளும் மலரானது. கருத்து கொடுத்தால் கடலும் நடுகே. புரிந்தவர் காலம் என்று புரட்சி பயிலும் தென்றலே. தனிவழி நடந்தால், தாளை நடந்தால், தளர்ந்தவர் ஒருவர் பின்னோடி வந்தார். ஒருவர் பின்னே மாபெரும் கிடையாது.
நிலத்தில் விழுந்த துணிகள் ஓடி குளத்தில் விழுந்தன. ஆயிரம் படை திரண்டது. அண்ணா வாழ்வை அடைவோம் என்ற குரல் அங்கும் இங்கும் இங்கும் என்று ஓங்கி விழித்தது. என்றோ பிரிந்தவர் ஒன்று கூடினர். ஒன்றே பிறந்தனர் உரத்து கூறினர். உள்ளங்கெட்டவர் ஓலகட்டு அழுந்தவர். கள்ளம் இருந்தவர் கடுஞ்சோல் வீசினர். ஒருவர் பெண்ணை மாபெரும் படையா உண்மை உரைப்பவன் ஒருவர் அவரா யாரவர் யாரவர் என்று கேள்வி எழுந்தது. பாரோர் அவரை பார்க்க விரும்பினர். ஏதாவது சொல் கேட்க விரும்பினர். வடக்கும் தெற்கும் குடக்கும் குடக்கும் வல்லவர் புகழில் மயங்குகின்றன. ஒன்றே குலம் அதுவே எங்களின் தமிழ் குலம். ஒருவேளை தலைவர் அவரே திராவிட பேர் இயக்கத்தின் வெற்றி திருமகன் வைகோ. அவரே திராவிட ரத்னா வைகோ. அவரே எங்கள் அன்பு தலைவர் வைகோ என்று கூறி முப்பெரும் மாநாட்டில் வரவேற்புரை ஆற்றுவதற்கான வாய்ப்பினை தந்த அன்பு தலைவரே என்னுடைய நன்றியை என்னுடைய பாதக்கமலத்தில் வைத்து இடம் சார்கின்றேன்.